हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तम श्लोके भक्तिर्भवतिर्नैष्ठिकी। श्रीमद्भागवतम முதல் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 23, 24, 25. மூன்று ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி விதுரர் நேரடியாக முதல்ல மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருந்த ஆத்ம ஞானத்தை பற்றி திருதராஷ்டிரருக்கு இப்போ நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நேரடியாகவே திருதராஷ்டிரருடைய குறை, திருதராஷ்டிரர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுடைய தந்தை, சகோதரர், நண்பர்கள், மகன்கள் எல்லாம் இறந்து போயாச்சு. வாழ்வோட பெரும் பகுதி, அதாவது 80%, 100% அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதில் 80% வாழ்க்கையை அவருக்கு அழித்திட்டார். அவ்வளவு வயதான முதியவராக மாறிவிட்டார். உங்களுடைய உடல் முதுமையை அடைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறொரு வீட்டில், வேறொருத்தருடைய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பிறவியிலிருந்தே நீங்கள் ஒரு குருடர். இப்போ உங்களுக்கு காதும் கேட்பதில்லை. உங்களுடைய ஞாபக சக்தி குறைந்து விட்டது. புத்தி தடுமாறுகிறது. உங்களுடைய பற்கள்லாம் தளர்ந்து போய்விட்டது. ஜீரண சக்தியை செய்யக்கூடிய அந்த கல்லீரல் பாதிப்படைந்து விட்டது. இருமலும் சளித்தொல்லையும் இருக்குது. இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்றார். இப்போ சொல்லிட்டு இது 21-22 சொன்னார். இப்போது 23வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம், முதல் காண்டம், 13வது அத்தியாயம், 23வது ஸ்லோகம். ஸ்லோகம் படிக்கிறேன். अहो मय्यसी जन्तोर् जीवितासा यता भवान् भीमाभवर्जितं पिण्डम् आदत्ते गृहपालवत्। இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் அசய பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது! அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல் வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்கிறீர். எப்படி அடிக்கிறார் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறார். ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது! எந்த ஜீவராசியும் தான் இறப்பதற்கு தயாராக இல்லை. அது ஒரு புழு பூச்சியில் ஆரம்பிச்சு, நாய் நரியில் ஆரம்பிச்சு, பறவைகள் பட்சிகளில் வந்து, ஊர்வனங்களில் வந்து, மனிதர்கள் வரைக்கும் தான் இறப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. சரி, மற்ற ஜீவராசிகள் பரப்பன, ஊர்வன, விலங்குகள், நீர்வாழ் விலங்குகள், பூச்சி, கிருமிகள், இதெல்லாம் வந்து உயிர் வாழ்வதற்கு ஆசைப்படுதுன்னா அதுக்கு 6வது அறிவு என்பது கிடையாது. நாம் இந்த 6வது அறிவு, 6வது அறிவு, இந்த 6th sense, 6th sense ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குமே, அந்த 6வது அறிவுனா என்ன? இன்னும் சில நாத்திகர்கள்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அதாவது இந்த மூட நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உடலையும் ஆன்மாவையும் பிரித்து அறிவதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு, பகுத்தறிவுன்னு இந்த பகுத்தறிவு தந்தைகள், அந்த பகுத்தறிவு தந்தையுடைய மகன்கள், அவங்களுடைய பேரர்கள், இவங்கெல்லாம் பகுத்தறிவு, பகுத்தறிவு, பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடவுள் இல்லை, ஆத்மா இல்லை என்று சொன்ன ஒருத்தர் பகுத்தறிவாளர். அதுக்கு ஏதோ புதுசா சமூக நீதி நாள் அப்படின்னு அவருடைய பிறந்த நாளுக்கு பெயர் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அநீதிக்கான சூழல் பார்த்துக்கோங்க. இந்தியா முழுக்க கிருஷ்ண ஜெயந்திக்கு, ஜென்மாஷ்டமிக்கு, பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளுக்கு இந்தியா முழுக்க அன்னைக்கு வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விருந்தாவனத்திலையும் சரி, மாயாப்பூர்லேயும் சரி, இல்லை எல்லா விதமான நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் கூட சில ஊர்களில் உண்டு.
எல்லா இடத்திலையும் கோலாகலமாக பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கோகுலாஷ்டமி அவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்பட்டார்கள். மக்கள் குவியல் குவியலாக சேர்ந்தார்கள், பகவான் நாமத்தை உச்சரித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதற்கு தடை, கோயில்களுக்கு யாரும் செல்லக்கூடாது. அன்னைக்கு இன்னொரு கொடுமை என்னன்னா, அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே கூட கிடையாது, அரசு விடுமுறை இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஆனால் யார் யாருக்கோ தோட்டாம் தொப்பலாம் பிறந்ததுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அரசு விடுமுறை உண்டு. இப்போ புதுசாக அந்த கடவுள் இல்லை ஆத்மா இல்லைன்னு சொன்னவர், அந்த பகுத்தறிவு உடலையும் ஆத்மாவையும் பிரித்தறிவது தான் பகுத்தறிவது தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவே இல்லாதவருக்கு அவர் பிறந்த நாளுக்கு வந்து சமூக நீதி நாள், சமூகத்துக்கு அதாவது மனு நீதி மாதிரி, மனு வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு நீதி கொடுத்த மாதிரி இவர் வந்து சமூகத்துக்கு ஒரு நீதி கொடுக்கறதா சமூக நீதி நாள்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ராவணனும் இரண்யகசிபுவும் இன்னும் மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்னும் மோசமா போகும். வேதம் சொல்லுது இன்னும் 10,000 வருடங்கள் வந்து பொற்காலம், அதாவது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய நாளே பொற்காலம் அப்படின்னா 10,000 வருடம் வந்து பக்தியெல்லாம் இருக்குமா? இன்னும் 10,000 வருஷத்துக்கு வேதம் சொல்லப்பட்டு, அந்த 10,000 வருஷம் கடந்து விட்டால் கடவுள் நீங்க சொன்னீங்கன்னா அடிப்பாங்க அவங்களை. மறைஞ்சு மறைஞ்சு தான் பக்தி பண்ணணும். வெளியில் கோவில்கள்லாம் இருக்குமா இருக்காதா தெரியாது. கலியுடைய பிரபாவம் ஆரம்பித்து விடும் இன்னொரு 10,000 வருஷம் கழிச்சா. அந்த 10,000 வருஷம் வரைக்கும் தான் இந்த பக்தி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அது வரைக்கும் அதுக்குள்ளே என்ன ஆகும்னா, இந்த போலி குருமார்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது இப்போவே வர ஆரம்பிச்சாச்சு. யார் வேணால் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகலாம் பூஜை பண்ணலான்னு ஒரு விஷயம்லாம் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா. இப்படி ஆரம்பித்து ஆரம்பித்து ஆன்மீகம் என்பது வியாபாரமாக மாறி, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்து போலி குருமார்கள் உருவாகி, சாதுக்கள் போலி சாதுக்கள் உருவாகி நாட்டையே சீரழித்து, அவர்கள் மூலமாக பல பிரச்சனைகள் வந்து கடவுள் இல்லை என்பது ஆணித்தரமாக ஆழமாக பதியும். 10,000 வருஷம் கழிச்சு அப்படியே வளர்ந்து 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 உச்சத்தை தொடும் பொழுது பகவான் கல்கி அவதரிப்பார், கிருஷ்ணருடைய சக்தி ஆவேஷ அவதாரம் அவதரிப்பார். அவதரித்து இந்த எல்லா அசுரர்களையும் அரக்கர்களையும், ராமர் வந்து ராவணன் கூட சண்டை போடும்போது ராவணன் 7 தீவுகளில் இருக்கக்கூடிய, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய 7 தீவுகளில் இருக்கக்கூடிய எல்லா அரக்கனையும் ஒன்றா கொண்டு வந்தான். அசுரர்கள் எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்து நிறுத்தினா, எல்லாரும் ராமருக்கு எதிராக சண்டை போட்டாங்க, எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு அழிச்சார் பகவான் ராமர். அந்த மாதிரி மொத்த அசுரர்களையும் அழிப்பார்கள். ஒவ்வொரு அரசியல்வாதிக்குள்ளேயும் அசுரன் இருக்கான், ஒவ்வொரு சயின்டிஸ்டுக்குள்ளேயும் அசுரன் இருக்கான், ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளேயும் அசுரன் இருக்கான். இப்படி எல்லா துறையிலும் அசுரர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி 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 அவன் போடுற எச்சிலை தூக்கி போட்டு, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு எச்சிலை தூக்கி போடுறான் மக்களுக்கு, மக்கள் அதை அதை வாங்கி பிடிச்சுக்கிட்டு அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறானே அப்படின்னு அவனுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் ராவணன் காலத்திலிருந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இது இதை தான் இங்க குறிப்பிடுறாருங்க. என்ன சொல்றாரு, ஐயோ ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. எந்த அதுல மனிதன் ரொம்ப முக்கியமானவன். மத்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் இந்த இந்த ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, மனுஷன் 6வது அறிவுன்றதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும், உடலையும் ஆத்மாவையும் பிரித்து பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவாளனாக இருக்க வேண்டும். பகுத்தறிவாளன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் கிடையாது. ஆனா உடலையும் ஆத்மாவையும் பகுத்தறிய தெரியாததால், பிரித்தறிய தெரியாததால் இந்த ஜீவராசிகள் தான் உயிர் வாழ்றது மேல அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார்கள். மரணத்திற்கு யாரும் தயாரால, இதெல்லாம் சாத்தியமா? யார் மரணத்துக்கு தயாராவா? இந்த கலியுகத்துல இப்போ 1960ஸ்ல இருந்து 1977ல 1977ல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபகம் செய்த ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் நிரூபிச்சு காமிச்சிருக்கார், வாழ்வதற்கு ஆசை இல்லாமல் உலகம் முழுக்க அவர் 108 கோவில்களை நிறுவிட்டார். 11 தடவை உலகத்தை சுத்தி வந்துட்டார். உலகம் முழுக்க அவருக்கு சிஷ்யர்கள். அவர் கண் அசைச்சா அந்த அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ அவருக்கு பெரிய வயசும் கிடையாது, அவர் இன்னும் ரொம்ப 90 வயசு கூட கிடையாது, 81 வயது தான்.
அந்த 81 வயசுல அவர் வந்து லண்டன்லயோ ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்கும் பொழுது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. அப்ப எல்லாரும் அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னார், இவ்வளவு நாள் உங்க எல்லாருக்கும் நான் எப்படி வாழறதுன்னு கத்து கொடுத்தேன், இப்ப எப்படி சாகிறதுன்னு கத்துக் கொடுக்கிறேன், விருந்தாவனத்தை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி மரணத்திற்கு தயாரானார் ஜெகத்குரு சில பிரபுபாதர். அவர் தான் உண்மையான ஆன்மீக குரு, அவர் தான் உண்மையான ஜெகத்குரு, ஜெகத்துக்கே குரு. நம்ம ஜெகத்குரு ஜெகத்குருன்னு பல பேருக்கு பேர் சொல்லலாம். ஜெகத்குருனா என்ன அர்த்தம், ஜெகம் முழுவதும் அவர் சென்று பிரச்சாரம் செஞ்சிருக்கணும், ஜெகம் முழுவதும் அவருக்கு சிஷ்யர்கள் இருக்க வேண்டும், ஜெகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஜெகத்குருவாக வாழ்ந்தவர் சில பிரபுபாதர். உலகம் முழுக்க ரஷ்யா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில கூட போய் கிருஷ்ண பக்தியை விதைத்து விட்டு வந்தார். இன்னைக்கு அந்த விதை பல மரங்களாக அற்புதமான நந்தவனமாக வளர்ந்திருக்கிறது. விருந்தாவனத்துக்கு நீங்க தாமோதர மாசத்துல போனீங்கன்னா எவ்வளவு ரஷ்யர்கள் அங்க வராங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி உலகம் முழுக்க ஒரு புரட்சியை செஞ்சுட்டார் பாருங்க. உலகம் முழுக்க ஜப்பான், பாம்பையும் தேலையும் தின்னக்கூடிய ஜப்பானியர்களை பூண்டு வெங்காயம் கூட சாப்பிடாம கிருஷ்ண பக்தர்களாக மாத்திருக்காருன்னா என்ன இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுதானே அற்புதம், இதுதானே வந்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துறது. சும்மா வாயிலிருந்து லிங்கத்தை கொண்டு வரதோ இல்ல வேற ஏதாவது ஒரு மாயாஜால வித்தியை காட்டுறது கிடையாது. பிரபுபாதர் ரொம்ப அழகா சொன்னார், அந்த நேரத்துல இந்த மாதிரி பல சாதுக்கள் வந்து மாயாஜால வித்தைகள் காட்டுவாங்க. அப்ப பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன மாயாஜால வித்தியை காட்டுறீங்க? இதோ பாருங்க, இந்த அமெரிக்கா பசங்க இருக்காங்க, ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு குடுமையை வச்சு எல்லாம் பஞ்சகச்சம் கட்டி கழுத்துல துளசி மாலை போட்டு அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க பத்தியா. இதுதான் நான் பண்ண மாய வேலைன்னாராம், இதுதான் நான் பண்ண மாயாஜாலம் அப்படின்னாராம், உண்மையான மாயாஜாலம். அந்த மாதிரி சில பிரபுபாதர் மாதிரி ஒரு ஜெகத்குரு இந்த உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு செல்கிறார். அந்த ஆத்ம ஞானத்தை எல்லாருக்கும் மாறி வழங்குகிறார். அந்த ஆத்ம ஞானம் இங்கே திருதராஷ்டிரருக்கு இல்லை. ஆகையால் விதுரரை போன்ற ஒரு மகாத்மா இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இப்ப சொல்லும் போது ஸ்ட்ராங்கா தான் சொல்வார். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல் வாழ்ந்து, ஒரு வீட்டை காக்கக்கூடிய நாய். நாய்க்கு ரெண்டே விஷயம்தான், சாப்பிடணும், இன்னொரு இனத்தோட சேரணும், ரெண்டு தான். நாக்க திருப்திப்படுத்தக்கூடிய இச்சை, பாலுறுப்பை திருப்திப்படுத்தக்கூடிய இச்சை மட்டும்தான் நாய் இருக்கு. அதனால தான் உதாரணம் சொல்ல, நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு அலையாதான்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயத்துக்குமே நாய்க்கு வேற எதுவுமே தெரியாது, தெரு தெருவா அலையும் சாப்பாட்டுக்கு, அப்புறம் பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் பெண் நாயோட சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடு காக்கக்கூடிய நாய் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, நீ இந்த அரண்மனைக்குள்ள உட்காந்துக்கிட்டு மூணு வேலை சாப்பிட்டுக்கிட்டு இந்த சுகபோகத்தை அனுபவிக்கிற ஒரு உனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இல்லைன்றார் திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் சொல்லல, நம்மளை சொல்றார். ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல் வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்கிறீர் என்றார். பீமன் உண்ட மிச்ச உணவு அப்படின்னு ஏன் பீமனை சொல்றார்? பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க, இருந்தாலும் பீமனை ஏன் சொல்றார்? பீமன் சாப்பிட்ட மிச்சத்தை நீ சாப்பிட்ற அப்படின்னு. ஏன்னா திருதராஷ்டிரருக்கு துரியோதனன் துச்சாதனன் ரெண்டு பசங்க மேல பயங்கரமான பிரியம். துரியோதனா உயிர், துச்சாதனா உயிர் அவருக்கு. அந்த துரியோதனையும் துச்சாதனையும் கொன்னது யாருன்னா பீமன். உனக்கு பிரியமான சிநேகமான உன்னுடைய ரெண்டு பசங்களை அடிச்சு கொன்னது பீமன். ஆனா இன்னைக்கு அந்த பீமன் வீட்டுல உட்காந்துட்டு அவன் சாப்பிட்ட மிச்சத்தை நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எச்சில சாப்பிடறன்னு அர்த்தம். உனக்கு அப்ப கூட இந்த உலக விஷயத்து மேல ஒரு பற்றற்ற நிலை ஏற்படவில்லையே. எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் நீ சுகிச்சிருந்தா போதும் நினைக்கிறியே அப்படின்னு இதர சொல்றார். இந்த மாதிரி எந்த குருமார்களும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்ன நம்ம பகவத்கீதை கிளாஸ் எடுக்கணும், பாகவதம் கிளாஸ் எடுக்கணும்னு கேட்டா மரணம், வியாதி, முதுமை இப்படியே பேசுறாங்களே அப்படின்னு, நெகட்டிவாவே பேசுறாங்களே. இல்ல, உன்னை பாசிட்டிவாவே என்னதான் நான் பேசினாலும், ஒரு எல்லா ஆச்சாரங்களும் பாசிட்டிவா பேசினாலும் ஒரு நாள் மரணம்ன்றது வரணும். மரணத்தை நெகட்டிவ் ஆக்கணுமா பாசிட்டிவ் ஆக்கணுமா நம்ம கையில இருக்கு. பிறப்பு இறப்பு முதுமை வியாதியை பத்தி பேசுவது பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. உங்களுக்கு அது கிடைச்சிடும், நீங்க எப்படி வசந்தரவாயிடுவீங்க, நீங்க இந்த கிருஷ்ணரை கும்பிட்டா எப்படி வந்துருவீங்க, அந்த கிருஷ்ணரை கும்பிட்டா எப்படி வந்துருவீங்க, நீங்க இந்த விஷ்ணு கோயிலுக்கு போனா உங்களுக்கு அது கிடைக்கும், அந்த விஷ்ணு கோயிலுக்கு போனா அது கிடைக்கும், அதெல்லாம் சொல்றதுல ஆச்சாரியுடைய வேலை.
இந்த உலகத்துல உனக்கு எல்லா சுகமும் கிடைச்சி இங்கேயே உன்னை மூழ்க வச்சிட்டு இருக்கிறது ஒரு குருவோடைய வேலை கிடையாது. ஒரு குருவோட வேலை என்ன, மரணத்தை, அதாவது நெகட்டிவா வரக்கூடிய மரணத்தை பாசிட்டிவா மாத்துறது தான். அப்பனா என்ன அர்த்தம், இந்த மரணம் மூலம், மரணம் என்பது ஒரு பரீட்சை, அந்த பரீட்சையில நீ உன்னை பாஸ் பண்ண வச்சு மீண்டும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்ற கர்ம பந்தத்துல மாட்ட வைக்காம இருக்கிறது தான். ஏதோ ஒரு கர்மத்தை செஞ்சுட்டு பிறந்தாச்சு, ஆனா எப்படியோ பல பிறவிகள் கடந்து அந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சி, அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ல மாட்டி நாம மனுஷனா பிறந்துட்டோம். பகவானுடைய கிருபையால நமக்கு ஆறாவது அறிவு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பகவத்கீதையா இருக்கு, கையில பாகவதமும் இருக்கு. இப்பவும் நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்மளை விட ஒரு முட்டாள் வேற யாரு. அடுத்த ஸ்லோகத்தை அந்த முட்டாள வார்த்தையை பிரயோகிக்க போறேன். அதனால ஒரு சாதுவுடைய வேலை வந்து எப்பவுமே சும்மா இந்த கிரகஸ்தர்கள் இல்ல பணக்காரர்கள் இல்ல நாட்டை ஆளக்கூடிய அவங்களெல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசி அவங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்து நீங்க எப்படி ஆட்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்க அது பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் இப்படி செழிப்பாகும், உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் வரும், இது சொல்றது இல்ல சாதுவோட வேலை. அப்படி சொல்றானா அவன் போலி சாது. உண்மையான நிலை, இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு அபாயகரமானதுன்றதை புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, துக்காலயம் அசாஸ்வதம்ன்ற அந்த உலகத்தை, இந்த உலகம் துக்கத்துடைய ஆலயம். நீ 10% நீ சந்தோஷமா இருந்தா 90% துக்கத்தை அனுபவிக்கணும். உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே 10%, அது கூட எப்படின்னா ஒருத்தனை தண்ணீர முக்குனா, முக்கிட்டு இருக்கும் போது அவன் மூச்சு அடைக்கும், அப்ப வெளியில லைட் அவன் செத்துறக்கூடாதுன்னு எடுத்த அவன் ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும் அவ்வளவுதான். அசாஸ்வதம் நிரந்தரமே கிடையாது. எப்படியும் இந்த என்னதான் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாலும் விருதராஷ்டர் விதர் சொல்ற, நான் கேட்க மாட்டேன், நீ என்ன என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னாலும் காலன் ரூபத்தில் பகவான் ஒரு நாள் உன்னை பிடிச்சி தூக்கிட்டு போகதான் போறார். அதனால இந்த அப்பட்டமான உண்மையை சொல்லக்கூடியவன் தான் உண்மையான குரு. இந்த பிறப்பு இருப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற அபாயத்தை உணர செய்ய வேண்டியது இன்றைய நிலை, இன்றைய குருமார்களுடைய நிலையாகும். இதெல்லாம் சொல்லாம பல குருமார்கள் இருக்காங்க, இன்னைக்கு பல ஞானிகள் இருக்காங்க, பல யோகிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸே கிடையாது. அதாவது நீ எப்படி வேணா கதவை திறந்து வை காற்று வரும், அதெல்லாம் எப்படி கதவை திறந்தா காற்று வரும், கதவு திறந்து வச்சனா நாற்றம் தான் வரும், ஏன்னா அவ்வளவு பாவத்தை பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. எதுவும் நிறைய பேர் சில பேர்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா அங்கே டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் கிடையாது சார். அப்படின்னா என்ன, விதிமுறைகளே கிடையாது. நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்றதே கிடையாது. எதை வேணா செய், நீ எப்படி வேணா இரு, ஆனால் நீ வந்து உயர்ந்த கதியை அடைஞ்சிருவேன். எப்படி பாடைய முடியும், சாத்தியமே கிடையாது. நீ ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னாலே நீ வந்து எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும். ஒரு மிலிட்டரியில் நீ சேரணும்னா எவ்வளோ டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு. ஒரு விளையாட்டு வீரன் அந்த விளையாட்டுல வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலிருந்து ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு நீ என்ன வேணா செஞ்சா இப்படி வேணா இருக்கலாமா, இப்படியே மக்களை சொல்லி சொல்லி ஏன்னா கூட்டம் அப்படிதானே சேரும். நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா எப்படி, கிருஷ்ணர் கீதை கிருஷ்ணரை பின்பற்றக்கூடியவர்கள் கீதையில் இருக்கக்கூடிய உபதேசத்தை ஏத்துக்கணும். கீதையில் இருக்க உபதேசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்ப அதை ஏத்துக்கிறது கஷ்டம், அங்க கூட்டம் கம்மியா தான் வரும். நீ எதை வேணா செய், கதவை திறந்து விடு, காற்று வரட்டும், நீ எப்படி வேணா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா உண்மையான குருவோடைய வேலை என்னன்னா இந்த அபாயத்தை சொல்லி புரிய வைக்கிறது தான். ஏன்னா இந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாரு பிரபுபாதரிங்கன்னா, இந்த வாழ்வு நம்ம கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு, இது ஒரு குறிப்பிட்ட சிறை வாழ்வை வாழ்வுன்றார். நமக்கு 84 லட்சம் வகையான சிறைகள் இருக்கிறது, 84 லட்சம் வகையான சிறைகள் அப்படின்னா மொத்தம் 84 லட்சம் இல்லை, வெரைட்டி. இப்போ தீகார் ஜெயில் ஒரு ஜெயில், நம்ம புழல் சிறைச்சாலை ஒன்று, புழல் சிறைச்சாலை மாதிரி எக்கச்சக்கமான புழல் சிறைச்சாலை இருக்கும். அப்படின்னா என்ன உதாரணம் அப்படின்னா, மீனுடைய வகைன்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம்னு சொல்றது, 9 லட்சம் மீன் வகை இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு மீன் வகைகளும் கோடிக்கணக்கான மீன் இருக்கும், ஆனால் ஒரு வகை அது, புழல் என்பது ஒரு வகை, தீகார் என்பது ஒரு வகை. இந்த மாதிரி 84 லட்சம் வகையான சிறைச்சாலைகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பு தான் சிறைச்சாலை, இந்த ஆத்மாவை அது செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட சிறைச்சாலைக்குள்ள இந்த ஆத்மா காலத்தால் தள்ளப்படுகிறது. நீ தீகார் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது தீகார் ஜெயில் மாதிரி தெரியுவேன், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நீ வேற. அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் வெளியில இருந்து அந்த உடம்பை பார்க்கும்போது அப்படி தெரியும், உள்ளுக்குள்ள இருக்க நீ வேற. ஆனால்தான் ஆத்மா போனதுக்கு அப்புறமா அந்த உடம்பு அங்க இருக்கும், யாராவது செத்து போயிட்டாங்கன்னு அப்படியே எல்லாம் பொசுங்கி போயிடுறாங்க இல்லையே, அந்த உடம்பு அங்கதானே இருக்கு. நாளாக நாளாக அது அழுகும், அது வேற. ஆனா உடம்பு ஆத்மா சென்று விட்டது பிறகும், சத்து சென்று விட்ட பிறகும், சத்து போய்விட்ட பிறகும், அதை தான் செத்து போயிட்டான், சத்து போன பிறகும் அந்த உடல் அங்கதானே இருக்கு.
அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சிறை வாழ்வு. இந்த சிறை வாழ்வை நம்ம சரியான முறையில் சிறைச்சாலையை விட்டு வெளியில் வரும்பொழுது மறுபடியும் இன்னொரு சிறைச்சாலைக்குள்ளே போகக்கூடாது. நம்ம கர்மத்தெல்லாம் அனுபவிக்கிறோம். அதான் கிருஷ்ணகீதையில் சொல்கிறார், நீ என்ன பாவம் பண்ணி இந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்தாலும் எனக்கு சரணாகதியோட நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து காப்பாற்றுறேன், மறுபடியும் நீ மாட்ட மாட்டேன். இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போதும் இந்த உலகத்தில் வாழும்போதும் நீ என் மேலே பக்தி பண்ணி என் நாமத்தை சொல்லி சந்தோஷமாக இருப்ப, நிம்மதியாக இருப்ப. இந்த சிறைச்சாலையில் வெளியில் வந்தோடனே நீ என்னுடைய வைகுண்ட வாசத்தலத்துக்கு வந்துடுவார். வைகுண்டம் அப்படின்னா கவலைகளே இல்லாத நம்ம அர்த்தம். அப்போ இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நாம் சில காலங்கள் இங்கு தங்கி இருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு சென்று விடாமல் பகவானுடைய வைகுண்ட வாசஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும். இதை உணர்த்துபவர் தான் உண்மையான குரு. இப்படிப்பட்ட ஒரு உன்னத செய்தியை, இந்த ஆத்ம ஞானத்தை, பகவத் ஞானத்தை கொடுப்பதற்காக எண்ணற்ற ஆச்சாரியர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒருத்தர் தான் விதுரர். இந்த மாதிரி ஒரு விதுரர் மாதிரி ஒரு புண்ணிய ஆத்மா, ஒரு உண்மையான வைஷ்ணவர்கிட்ட போய் நீங்கள் சரணாகதி அடையணும். அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ விதுரர் இன்னைக்கு எங்கே இருக்காங்க? இன்னைக்கு எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அந்த சம்பிரதாயத்தில் கூட ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியவர் ஜெகத்குரு சில பிரபுபாதர், பிரபுபாதருடைய வழி வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள், இவர்கள் இன்று இந்த ஆத்ம ஞானத்தை விதுரர் கொடுத்தது போல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் ஸ்ரீமத் பாகவதம் பிரபுபாதர் சொன்ன பாகவதத்தை தான் அரியர் படிச்சுட்டு இருக்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. சில பிரபுபாதர் மூலமாக விதுரருடைய செய்தி நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல் வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்கிறீர் அப்படின்னு 23 சொல்லியிருக்கார். 24 என்ன சொல்றாரு பார்க்கலாம். அக்னிர் நிசுஷ்டோ தத்தஸ் ச கரோ கரோ தாராஸ்ச தூஷிதாஹ ஹிதம் க்ஷேத்ரம் தனம் யேஷாம் தத்தத்தைர் அசுபிஹி கியத். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை மனைவியர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய வேசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. யாரை தீ வைத்தும் விஷம் கொடுத்தும் நீர் கொல்ல முயன்றீரோ, யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ, யாருடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நீர் ஆக்கிரமித்துக் கொண்டீரோ, அவர்களுடைய தயவில் வாழ வேண்டிய இழிவான வாழ்வு இனி தேவையில்லை. சரிப்பா, நீ வந்து துரியோதனெலாம் இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து உன்னுடைய மகன் துச்சாதனையும் துரியோதனையும் பீமன் கொன்னவனாகவே இருக்கட்டும், அப்போ நீ இவங்க வந்து வாழ்ந்தா ஓகே, அப்போ கூட ஓகே, நீ எந்த தவறு அவங்களுக்கு இழைக்கலாம் கூட பரவாயில்ல. ஏதோ துரியோதனன் தப்பு பண்ணா, துச்சாதனன் தப்பு பண்ணா, பீமன் கொன்னா, துரியோதனா ஒரு விஷயத்தை செஞ்சா, அவனா பொறாமையில சண்டை போட்டான், நாட்டை பறிச்சுக்கிட்டான், அதனால அவன் அழிந்து போனான், நீ வந்து உன்னுடைய தம்பியுடைய மகன்களுக்கு நல்லவர்களாக ஒரு நல்ல பெரியப்பாவா இருந்திருந்தனா கூட நீங்க வாழ்ந்திருக்கலாம் இந்த வீட்டில், அந்த அருகதை கூட உனக்கு இல்லைன்றாரு. என்ன சொல்றாரு? யாரை தீ வைத்து ஒரு மரமாளிகையை கட்டி அவர்களை தீ வைத்து மொத்தமா அழிக்கணும்னு நினைச்ச, விஷம் கொடுத்த, தீ வச்சு விஷம் கொடுத்து நீ வந்து பாண்டவர்களை கொல்ல முயன்றாய், யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ, சபையில துச்சாதனன் வந்து திரௌபதியோட சேலையை உருவும் போது அந்த அந்த சபையில நீயும் தானே இருந்த, ஒரு மாமனார், நீ வேடிக்கையில பார்த்த, உன்னால பார்க்க முடியலனால நீ தடுக்கலையாத, யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ, யாருடைய செல்வ, அதாவது இவர் நேரடியா போய் செய்யலனாலும், ஒரு பாவத்தை ஒரு தவற நாம செய்யலனாலும் அதை செய்யறத பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருந்தாலே நம்ம அதுக்கு துணை போகிறோம் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சண்டை போட சொல்றார். கிருஷ்ணர் வந்து அப்படியே சாதுவா ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை வாங்க, அதெல்லாம் இல்ல. ஒரு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு ஒரு இழிவு ஏற்படுத்தப்படுகிறது, ஒரு அதர்மம் நடக்கிறதுன்னா கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்றார் அர்ஜுனனை, எடு அம்ப கொல் துரியோதனன் என்றார். பாவத்து அதர்மத்திற்கு எதிராக நீ போராடணும், நீ சண்டை போடணும், நீ எதிர்த்து நிக்கணும், அப்படி செய்யறனா நீயும் அதர்மம் செய்யறன்னு அர்த்தம். அந்த வகையில திருதராஷ்டர் வந்து அவர் நேரடியாக இந்த பாவத்தெல்லாம் செய்யலனாலும் துரியோதனன் இந்த பாவங்களை செய்வதற்கு அவர் அனுமதி கொடுத்தார் அல்லவா. ஆக யாரை தீ வைத்தும் விஷம் கொடுத்தும் நீர் கொல்ல முயன்றீரோ, யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ, யாருடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நீர் ஆக்கிரமித்துக் கொண்டீரோ, பாண்டவருடைய செல்வத்தை ராஜ்யத்தை ஒரு அஞ்சு ஊர் தான் கேட்டார், அஞ்சு கிராமம் கேட்டார், அஞ்சு கிராமம் கூட கொடுக்கல. இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு அவங்கள தீ வச்சு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சித்து அவங்க மனைவியை பாண்டவருடைய மனைவியான திரௌபதியை அவமானப்படுத்தின, அவங்க செல்வத்தை ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்ட, இப்படிலாம் இருந்துகிட்டு அவர்களுடைய தயவில் வாழ வேண்டிய இழிவான வாழ்வு இனிமேலும் உனக்கு தேவையா?
இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீ அவங்களை அண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிய, இப்படி ஒரு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிய, இப்படி ஒரு வாழ்வு உனக்கு தேவையா? இனி தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது தன்னுணர்வு பெறுவதற்கு. தன் உணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உடல் அல்ல ஆன்மா என்ற உணர்வை பெறுவது, மீண்டும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில மாட்டிக்காம இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் வர்ணாசிரம தர்மத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி. ஒருத்தர் பிரம்மச்சாரியா இருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் திருமண வாழ்வை, திருமண வாழ்வு வேணும்னா அப்படின்னா அவன் திருமண வாழ்வை பெற்று கிரகஸ்தனாக மாறி, உடனே கிரகஸ்தனாக மாறினா கடைசி வரைக்கும் 90 வயசுலையும் வந்து மனைவியோடைய மடியில் படுத்துக்கிட்டே உயிரை விடணுன்றது கிடையாது வாழ்க்கை. 50 வயசானா 50 வயதை நீ அடைந்து விட்டால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், வானப்பிரஸ்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, சாஸ்திரங்கள் சொல்கிறது, மணிநீதி சொல்கிறது. அந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆக இந்த அந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த வானப்பிரஸ்தம் என்ற நிலையை ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை வந்து திருதராஷ்டிரர் இத்தனை வயசு அவருடைய வாழ்வுடைய 80% வாழ்வு முடிந்த பிறகும் அவர் அதை செய்யவில்லை. ஆக இந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை செய்யல. வயதான பருவத்திலும் வீட்டிலேயே வாழ விரும்புகிறார். இவ்வளவு வயசாகி அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறார். கடைசி வரைக்கும் அண்டி ஒரு பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். எதிரிகள் போடும் பிச்சையை ஏற்றுக்கொள்கிறார். இத்தனை காலம் எதிரியா பார்த்தவர்கள் இன்னைக்கு நமக்கு வேற வாழ்க்கை இல்லைன்னு அவங்க கொடுத்த அந்த வாழ்க்கையை சாப்பிடுகிறார். இதை விதுரர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய மனசு புண்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட எப்படி மகன்கள்லாம் இறந்தாங்களோ அந்த மாதிரி நிலைக்கு நீ போனாலும் தப்பு இல்லைன்றார். நாம மறுபடியும் நம்ம நினைக்க கூடாது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருதராஷ்டிரர் தான் இருந்தார் துவாபர யுகம் அப்போ. அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து ராஜ ரிஷிகளாக வாழ்ந்தார்கள். அவங்க ஒரு காலம் வரைக்கும் ஆட்சி செய்வாங்க, நல்ல ஒரு மக்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க, தர்மத்தை நிலைநாட்டுவார்கள், மக்கள் வர்ணாசிரம தர்மத்தை சரியா கடைபிடிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா துறவு வாழ்க்கை ஏற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய மகன்கள் கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க அப்படியே துறவு வாழ்க்கை ஏற்பட்டு அப்படியே ராஜ ரிஷிகளாக வாழ்க்கையை வாழ்வார்கள். அரசையா நாட்டை ஆண்ட எல்லாரும் அன்னைக்கு செஞ்சாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு ஒரு திருதராஷ்டிரம் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியேறல. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் திருதராஷ்டிரா வாழ்ந்து வானப்பிரஸ்தம் என்ற நிலையை யாரும் அடைவது கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் 4 நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் கிடையாது. யாரு சத்திரியன்? மக்கள் யார் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறானோ அவன் சத்திரியன். அவன் அவன் உண்மையிலே சத்திரியன். அவன் யாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் பணம் இருந்து வியாபாரம் பண்ணுறானோ அவன் வைசியன். யாரெல்லாம் வந்து இப்போ பணமோ இல்லை இதுவோ இல்லாமல் ஒரு லேபர் மாதிரி, ஒரு கூலி தொழிலாளி மாதிரி, ஒரு கடுமையான வேலை செய்யறானோ அவன்லாம் சூத்திரன், அவ்வளோதான். ஆனால் இந்த இந்த வைசியனையோ சத்திரியனையோ சூத்திரனையோ விட்டுருங்க, இன்னைக்கு பிராமணன் அப்படின்னு சொல்லி பிராமணன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த பூணூல். இந்த பூணூல் அணிந்து கொண்டு பிராமணர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் கூட வானப்பிரஸ்தம நிலையை ஏற்பதில்லை. எவ்வளவு ஒரு கொடுமையான சூழல் பாருங்க. சமூகத்துக்கு, இந்த இந்த நாட்டுக்கு, சமூகத்துக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டிய பிராமணர்கள் வானப்பிரஸ்தம் என்ற நிலையை அடைவது கிடையாது. சதாபிஷேகம்லாம் செஞ்சுக்கிறாங்களே தவிர யாரும் இந்த 50 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் பொறுப்பை எல்லாம் மகன் கிட்ட விட்டுட்டு க்ஷேத்ராடன மனைவியை அழைத்து கொண்டு நட்பிரீதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவர்கள் வந்து க்ஷேத்ராடனம் போய் வானப்பிரஸ்த வாழ்க்கையை வாழ்ந்து பிறகு மனைவிக்கு பக்குவம் வந்த பிறகு சந்நியாச நிலையை ஏற்றுக்கொண்டு மனைவியை கொண்டு வந்து பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்நியாச வாழ்க்கையை ஏற்று இனி இந்த ஆத்ம ஞானத்தை பகவத் ஞானத்தை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதுதான் என்னுடைய கடமை என்று யாரும் அந்த நிலைக்கு வருவதே கிடையாது. ஆச்சாரியர் சொல்றார், கடைசி வரைக்கும் மகன்கள் மத்தியிலும் மனைவி மத்தியிலும் உற்றார் உறவினர் மத்தியிலும் அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படி, எந்த அளவுக்கு? ஐசியோ வரைக்கும் போய் வெறும் மூச்சு மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். வெறும் மூச்சு மட்டும் விட்டுட்டு இருக்காரு. அப்ப தெரியும் அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் தவறுகள் பண்ணாரு, பாவங்கள் பண்ண எல்லாம் தெரியும். ஐசியோ அங்க இருக்கும் போதே இங்க ஷேரிங் நடந்துட்டு இருக்கும். அப்பாவுக்கு இது நடந்துச்சுன்னா இதை பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், இதை நீ எடுத்துக்கோ, இதை நான் எடுத்துக்கோ. பணம் இருக்கக்கூடிய தந்தைமார்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. சொத்து சுகம் இந்த மாதிரி சொத்துலாம் இல்லாமல் இருந்து வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. நேராக அப்பாவாச்சு பிள்ளையாச்சு முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்கே நிறைய சொத்து இருக்கோ அங்கே மரணத்துக்கு பின்னாடி பிரச்சனை நிச்சயமாக இருக்கும், மாற்றமே கிடையாது.
சொந்த சகோதர சகோதரிகள்கிட்டயே பிரச்சனை வரும். ஆக இங்க ரொம்ப தெளிவா சொல்றார், இந்த வானப்பிரஸ்த நிலை என்பது ஆச்சாரியர் நிச்சயமாக எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அன்னைக்கு ஒரு திருதராஷ்டர் தான் இருந்தார், இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் திருதராஷ்டர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி திருதராஷ்டர்களுக்கு இந்த மாதிரி கல்வி புகட்ட வேண்டியது விதுரருடைய, இந்த மாதிரி விதுரர்கள் தேவைப்படுகிறார்கள். திருதராஷ்டர் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு விதுரர் மாதிரி ஆச்சாரியர்கள், குருமார்கள், இல்லை யாராவனா இருக்கலாம், இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை இன்று இருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியர் ஜெகதீஷ்ல பிரபுபாதர் சொல்றார். அடுத்து 25 ஸ்லோகம் பார்த்தலாம். ஸ்லோகத்துடைய டீட்டெயில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு என்னன்றத ஓரளவு பார்த்துக்கலாம். பதம் 25. தஸ்யாவி தவதேகோ அயம் கிருபணஸ்ய ஜிஜீவிஷோ பரைதி அனிச்சதோ ஜீர்ணோ ஜரயா வாசசீவா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுடன் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகதீஷ்ல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: இரக்க மனமில்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீர் தயாராக இருந்த போதிலும் உம்முடைய இந்த உடல் பழைய உடையை போல் அழிந்தே தீரும், கிழிந்தே தீரும். நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலனாலும் உனக்கு இரக்க மனமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்க மனமே இல்லை அப்படின்னா ஆத்மாவை மறுபடியும் மறுபடியும் இந்த கர்ம பந்தத்துல மாட்ட வைக்கிறமேன்ற அந்த இரக்கமே இல்லை, ஆத்மாவை திரும்ப திரும்ப மாட்ட வச்சுக்கிட்டே இருக்க. மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து, இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த அந்த மதிப்பு கௌரவம் எல்லாத்தையும் தியாகம் செய்து வாழ்ந்தா போதும்னு நீ வாழ்றதுக்கு நீ தயாராக இருந்தாலும் உன்னுடைய இந்த உடல் பழைய உடையை போல் அழிந்தே தீரும், கிழிந்தே தீரும். அழிந்து தீரும் மாற்றமே கிடையாது. ஒருத்தன் இந்த பூமியில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஆணோ பெண்ணோ, இந்த குழந்தை இப்படி ஆகும் அப்படி ஆகும், இந்த நிலைமையில வரும் அப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும்னு எவனாலையும் சொல்ல முடியாது, சும்மா பேச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில ஜோசியர்கள் வந்து சும்மா யூகிச்சு சொல்லலாம், ஜோதிட சாஸ்திரம் உண்மை, ஆனால் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை உண்மையா படித்தவர்கள் ரொம்ப கம்மி. ஜோதிட சாஸ்திரத்தை வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்து சொல்லக்கூடியவெல்லாம் கம்மி. இன்னைக்கு தெருவுக்கு தெரு போர்டு வச்சிருக்கான், ஜோசியன் ஜோசியன் ஜோசியன், டிவிக்கு டிவி ஜோசியன் ஜோசியன் சொல்லிட்டு இருக்கான். நம்மளும் அவன் சொல்றதெல்லாம் நம்பி ஒரு வாழ்க்கையை பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக ஒரு குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை இப்படியா இருந்து இப்படியா இருந்து இப்படியா இருந்து இப்படியா இருந்தா சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஒரு குழந்தை பிறந்தா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை நிச்சயமாக ஒரு நாள் சாகுன்றதை சொல்லலாம், அது மட்டும் கன்ஃபார்ம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், இரக்க மனம் இல்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீ தயாராக இருந்த போதிலும் உம்முடைய இந்த உடல் பழைய உடையை போல் அழிந்தே தீரும். துணி ரொம்ப நீ உபயோக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா பழைய துணி அது என்ன ஆகும், நஞ்சி போய் பிஞ்சு போயிடும். பிரபுபாதராவது இங்கே வந்து பழைய உடையை போல் அழிந்தே தீரும்ன்றார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறார் ஆச்சாரியர் கௌடி மத சம்பிரதாயத்தில் ஆச்சு. அவர் சொல்றார் ரெண்டா கிழின்றார், ரெண்டா கிழி எப்படி ரெண்டா கிழியுது அப்படின்னு அதுக்கு என்ன உதாரணம், ரெண்டு துணி அப்படின்னு அது என்ன உதாரணம் சொல்றாருன்னா ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் அது ரெண்டும் கிழியுன்றார். ஸ்தூல சரீரம்னா நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய இந்த இந்த நம்மளுடைய இந்த உறுப்புகள், உடம்பை பார்க்குறோம் இல்லையா வெளியில், இது பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டிருக்கு. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டிருக்கு. ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரியும். சூட்சம சரீரம் ஒன்று இருக்கு, மனசு அறிவு பொய்த்தன்னுணர்வு, பொய்த்தன்னுணர்வு இந்த உடம்பை நான் நினைக்கக்கூடிய அந்த பொய்த்தன்னுணர்வு மனசு அதுதான் இருக்கு, அறிவு அதுல தான் இருக்கு, சூட்சம சரீரம். அதனால என்ன சொல்றாருன்னா இந்த கண்களால் பார்ப்பதும் காதுகளால் கேட்பதும் சூட்சம சரீரத்தில் இருக்குன்றார். உடல் உறுப்பு இங்க இருந்தா கூட அந்த பார்வையும் சூட்சம சரீரத்துல தான் இருக்குன்ற விஸ்வநாத சக்கரவர்த்தி. அந்த ரெண்டு ரெண்டு சரீரமும் இரண்டு துணியை போல் கிழியும். இரக்க மனம் இல்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீ தயாராக இருந்த போதிலும் உம்முடைய இந்த உடல் பழைய உடையை போல் அழிந்தே தீரும் அப்படின்னு விதுரர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார். இனியும் வரக்கூடிய ஸ்லோகத்துல திருதராஷ்டர் மூலமாக நமக்கு பல உபதேசங்களை கொடுக்க போகிறார். இதை முதல்ல உணர்ந்தாதான் பாகவதத்தில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகவானுடைய லீலையினால் உணர முடியும். நீ முதல்ல இந்த உடல் அல்ல ஆன்மா, இந்த ஆன்மா பரமான்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமானவன், உன்னுடைய உண்மையான நிலை பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது தான் அப்படின்றத உணர்ந்தா மட்டும்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்யக்கூடிய லீலையை நீ புரிஞ்சிக்கவே முடியும், அதை அனுபவிக்க முடியும், ஆனந்தப்பட முடியும். அதனாலதான் விதுரர் இவ்வளவு அற்புதமான கருத்துக்களை திருதாஷ்டம் மூலம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தனா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய குருதேவ் கீ ஜெய் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.